வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதாவது ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எலும்புலேருந்து அதில் இருக்கிற அந்த மினரல் சத்து குறைவானதுனால வர ப்ராப்ளம்ஸ் இந்த ஆஸ்டியோபோரோசஸ் யாருக்கெலாம் வரும்னா எஸ்பெஷலாக லேடிஸ்க்கு மாதவிடா நின்ன பிறகு இந்த மாதிரி போன்ஸில் இருக்கிற மினரல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவங்களுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசஸ் வரும் மென்னுக்கு வந்து கொஞ்சம் லேட்டானால் ரொம்ப வயசான எழுபது வயசுக்கு மேலே ஆனால் இந்த இந்த போ இந்த போன்ஸ்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசஸ்னால் என்ன பிரச்சனை வரும் ஆர்த்தோபெடிக் சம்மந்தமாக நிறைய ஃப்ராக்சர்ஸ் வரும் மெயினாக வந்து இடுப்பு எலும்பு உடையிறது அதே மாதிரி ரெஸ்ட்டு கை எலும்பு கையில் இருக்கிற ஃபோராமில் இருக்கிற எலும்பு உடையிறது ஸ்பைனில் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்பைனில் இருக்கிற எலும்பு உடையிறது இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வரலாம் இந்த ஃப்ராக்சர்ஸை வந்து தவிர்க்கணுன்னா இந்த ஆஸ்ட்ரிபோரோசல்ஸில் இருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும் அதுக்கு என்னென்னா ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யணும் ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும் ஹை ஃபேட் ஃபுட் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நல்லதில்லை அதனால் லோ ஃபேட் ஃபுட் இந்த மாதிரி ஹைலி நியூட்ரிஷஸ் டயட் இந்த மாதிரி நவதானியங்கள் கேழ்வரகு தயிர் பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டால் அதே மாதிரி நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷஸ் நல்ல மீன் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி போன்ஸில் ஸ்ட்ரென்த் வரும் வந்து அந்த மீன்லாம் சாப்பிட்டா அந்த ஒமேகா த்ரீன்றதுலாம் வரும் அதனால ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர்க்கலாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வந்ததுன்னா இப்போது ஹிப் ஃப்ராக்சர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக எல்லாேருக்கும் எப்போ வரும்னா வயசான பிறகு தான் இந்த ஃப்ராக்சர்ஸ் வரும் சும்மா அதாவது ட்ரிவியல் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் சும்மா பாத்ரூம் போனாங்க லைட்டாக வழுக்கினாங்க அதுக்கப்புறம் அவங்களால் நடக்க முடியலைங்க என்னுவாங்க அப்போ தான் ஹிப் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் ஏன் ஹிப் ஃப்ராக்சர் ஆகுதுன்னா ஆஸ்ட்ரியரோசஸ்னால இந்த ஹிப் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப நெக்லெக்டட் பார்ட் அதாவது எப்படின்னா ஹிப் ஃப்ராக்சர் ஆன உடனே சிவியர் பெயின் இருக்கும் அவங்களால் நடக்க முடியாது பெட்டில் படுக்க சுழுக் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருவாங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழித்து என்ன டாக்டர் எழுந்து நடக்க மாட்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஹிப் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் இந்த ஹிப் ஃப்ராக்சர் இஸ் அ இம்பார்ட்டண்ட் என்டிட்டி இதை நாங்கள் நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும் ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஆகி அதை விட்டோம்னா பேஷண்ட் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி எந்த ஹிப் ஃப்ராக்சர் ஆனாலும் ஏன் சொல்கிறேன்னா ஹிப் ஃப்ராக்சர்னால ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரெஷர் சோர் ஃபார்மேஷன் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் யூரினேட்ராக் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அவங்களை நர்சிங் பண்ணவே முடியாது இப்போ ஹிப் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு இப்போது சப்போஸ் மோஷன் பண்ணாங்களோ இல்லை யூரின் பாஸ் பண்ணாங்களோ அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ வழியில் துடிப்பாங்க அந்த வழியை டாலரேட்டே பண்ணிக்க முடியாதவங்களால அவ்வளோ வழி இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம பெற்றோர்கள் இந்த வயசானவங்கள்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் டாலரன்ஸ் ஜாஸ்தி ஐயோ குழந்தைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இக்னோரே பண்ணாதீங்க ஹிப் ஃப்ராக்சர்னால் ஆப்ரேஷன் தான் பெஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த ஹிப் ஃப்ராக்சர்ஸ் நீட்ஸ் ஆப்ரேஷன் ஏன் சொல்கிறேன்னா ஏன் அந்த ரெண்டு பர்சன்ட்னா அவங்களுக்குலாம் உடம்பு ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுலே வேலை பட் ஜென்ரலாக இந்த ஹிப் ஃப்ராக்சர் வயசானவங்களுக்கு தான் வரும் என்ன டாக்டர் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எதுக்கு ஹிப் ஃப்ராக்சர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்வாங்க அந்த மொபிலிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷனுக்கு வேறு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அந்த மொபிலிட்டி இருந்தால் தான் அவங்க சர்வை பண்ண முடியும் ஹிப் ஃப்ராக்சரை வந்து டிலே பண்ணாமல் டாக்டர் ஆர்த்தபெடிக் சர்ஜனை பார்த்து ஹிப் ஃப்ராக்சர்ஸ் ஆப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டேவை நடக்க வச்சிடணும் நடக்க நடந்தால் தான் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து சர்வை பண்ணுவாங்க இல்லாட்டினா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் தே வில் டை இது வந்து உண்மையான ரீசன் இது எவிடன்ஸ் பேஸ்டு அதனால் இக்னோர் பண்ணாமல் ஹிப் ஃப்ராக்சர்ஸை உடனே ட்ரீட் பண்ணிக்கணும்